மகேந்திர சிங் தோனி சுருக்கமாக எம் எஸ் தோனி என்று அறியப்படும் இவர் இந்திய துடுப்பாட்ட அணியின் முன்னாள் சர்வதேச துடுப்பாட்ட வீரரும் முன்னாள் தலைவரும் ஆவார். இவர் 2007 முதல் 2016 ஆண்டு வரை வரையிட்ட நிறைவு போட்டிகளுக்கும் 2008 முதல் 2014 ஆண்டு வரை தேர்வு போட்டிகளிலும் இந்திய அணியின் தலைவராக இருந்தார். இவரின் தலைமையில் 2007 ஐசிசி உலக 20-20-207-08 பொதுநலவி போட்டித் தொடர், 20-10 மற்றும் 2016 ஆசிய கோப்பை, 2011 துடுப்பாட்ட உலக கிண்ணம் மற்றும் 2013 ஐசிசி வாகியாளர் ஆகிய கோப்பைகளை இந்திய அணி வென்றுள்ளது. நடுவரிசை மட்டையாளரும் இலக்கு கவனிப்பாளரான இவர் உனாப போட்டிகளில் 10-0-0-0-க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை எடுத்துள்ளார். இவர் ஒருநாள் பன்னாட்டு போட்டிகளில் சிறப்பாக ஆட்டத்தினை முடித்து வைக்கும் திறன் கொண்டவர்களில் ஒருவராக அறியப்படுகிறார். மேலும் அவர் காலத்திலான ஒருநாள் பன்னாட்டு துடுப்பாட்டத்தின் சிறந்த இலக்கு கவனிப்பாளர்களில் ஒருவராகவும் சிறந்த அணித்தலைவராகவும் கருதப்படுகிறார். 2004 வங்காளதேச துடுப்பாட்ட அணிக்கு எதிராக ஒருநாள் பன்னாட்டு துடுப்பாட்ட போட்டிகளிலும், அடுத்த ஆண்டு இலங்கை துடுப்பாட்ட அணிக்கு எதிராக தீர்வு துடுப்பாட்ட போட்டிகளிலும் அறிமுகமானார். 2008 மற்றும் 2009 பன்னாட்டு துடுப்பாட்ட அவையின் சிறந்த ஒருநாள் வீரருக்கான விருதை பெற்றார். இவர் இந்த விருதை இருமுறை வென்ற முதல் வீரர் ஆவார். டோட் மேலும் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது மற்றும் 2009 இந்திய குடிமக்களுக்கான 4வது மிக உயரிய மரியாதையாக கருதப்படும் பத்மஸ்ரீ விருது 2018 இந்திய அரசால் குடிமக்களுக்கு வழங்கப்படும் 3வது மிக உயரிய விருதான பத்ம பூசன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் தோனி பெற்றிருக்கிறார். 2009-2010 மற்றும் 2013 உலக 11வர் அணியின் தலைவராக இவர் தேர்வானார். மேலும் இந்த அணியில் 8 முறை இடம் பிடித்தார். அதில் 5 முறை தலைவராக இருந்தார். நவம்பர் 20-11 இந்திய இராணுவம் தோனிக்கு கௌரவ துணைநிலை கர்னல் பதவி அளித்தது. இவர் கபில் தேவிற்கு பிறகு இந்த மரியாதையை பெறும் 2வது வீரர் ஆவார். 2012 ஸ்போர்ட்ஸ் புரோ ஊடகத்தின் அதிக வியாபாரமாக கூடிய தடகள் வீரர்கள் வரிசையில் இவருக்கு 16வது இடம் கிடைத்தது. இந்தியன் சூப்பர் லீக்கின் சென்னையின் எஃப்சி அணியின் உரிமையாளர்களில் ஒருவர் ஆவார். 2015 போர்ஸ் இதழ் வெளியிட்ட அதிகம் சம்பாதிக்கும் விளையாட்டு வீரர்களில் இவருக்கு 23 இடம் கிடைத்தது. 31 மில்லியன் அமெரிக்க டாலர். எம் எஸ் தோனி திரைப்படம் இவரின் வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டது. தோனி பீகார் ராஞ்சியில் பிறந்தார். இவர் பான் சிங் மற்றும் தேவகி தேவி ஆகியோரின் 3 குழந்தைகளில் இளையவர் ஆவார். இவரது பெற்றோர் உத்தரகாண்டிலிருந்து ராஞ்சிக்கு குடிபெயர்ந்தனர். இவரது தந்தை சார்கண்டில் உள்ள மெகன் காலனி நிறுவனத்தில் குழாய் செய்கனராக பணியாற்றினார். தோனியை சென்னை சூப்பர் கிங்ஸ் 1.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ஒப்பந்தம் செய்தது. இதன் மூலம் ஐபிஎல் முதல் பருவ ஏலத்தில் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட வீரர் என்ற பெருமையை பெற்றார். இவரது தலைமையின் கீழ் 2010-2011-2018 மற்றும் 2021 இந்தியன் பிரீமியர் லீக் பட்டங்களையும், 2010-2014 சாம்பியன்ஸ் லீக் பட்டங்களையும் வென்றது மற்றும் 2008-2012-2013-2019 பருவத்தில் 2வது இடத்தை பிடித்தது. உத்தரகண்ட் மாநிலத்தின் அல்மோரா மாவட்டத்தில் உள்ள ஜெய்தி தாலுகாவில் உள்ள லவாலி இவரது பூர்வீக கிராமமாகும். இக்கிராமத்தில் 20-30 குடும்பங்கள் வசிக்கின்றன.